சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் அவசர சிகிச்சை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் பெருமூளை வாதம் மறுவாழ்வு மையம் புதிதாக பிரத்யேகமான கருவிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மறுவாழ்வு மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் இந்த பெருமூளை வாதம் சிறப்பு சிகிச்சை மையத்தை துவக்குவதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் எனவும் இந்த மையத்தின் மூலம் பெருமூளை வாதம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு உகந்த சிகிச்சை அளிப்பதுடன் மறுவாழ்வு மையம் அமைந்துள்ளதால் சிறந்த பலனளிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து களம் காணும் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜராமை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதல்வர் கொளத்தூரில் ஸ்டாலின் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற மாயை திமுகவினர் உருவாக்கி உள்ளதாக கூறினார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து முக ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தொகுதிக்குட்பட்ட கொங்கணாபுரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்துள்ள மாரண்ட அள்ளியில் பார்க்கவ குல இளைஞர்கள் மற்றும் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் நடிகர் கமல்ஹாசன் கொள்கையும் தமது கட்சி கொள்கையும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை வலியுறுத்துவதால்தான் கமல்ஹாசனுடன் கூட்டணி வைத்ததாகவும் திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து ஊழலில் திளைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஊழல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்கள் வரிப்பணம் என்றும் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போடாமல் நேர்மையான கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் எனவும் பாரிவேந்தர் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் முருகனை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கோவிலம்பாக்கம் கண்ணகி நகர் சிறுசேரி பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வாகனத்தில் இருந்தவாறே மக்களிடம் இருகரம் கூப்பி வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட 8 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யாதவண்ணம் பாதுகாத்து நீர் மேலாண்மையை கவனமாக கையாண்டால் நீர் பிரச்சினை ஏற்படாது என தெரிவித்தார். அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு இந்த தேர்தலுடன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல்லில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் பேசியிருக்கிறார். திண்டுக்கல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சியும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். உண்மையான அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என பேசிய அவர் தமிழ்நாடு சீரழிவில் இருந்து மீட்டெடுக்க அமமுக ஆட்சி அமைய வாய்ப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் குறித்தும் பெண்மை குறித்தும் இழிவான வார்த்தைகளை பேசிய ஆர் ராசாவை கண்டிக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ இல்லை என்று பாமக மாநில இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அன்புமணி ராமதாஸ் நடிகை நயன்தாரா குறித்து தவறாக பேசிய நடிகர் ராதா ரவியை திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிய ஸ்டாலின் ஆர் ராசா மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எம் சின்னதுரையை ஆதரித்து நடிகை ரோகிணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் மத்திய அரசு தொடர்ந்து மக்களுக்கான எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் நீட் எனும் தேர்வை கொண்டு வந்து கிராமப்புற ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை முற்றிலுமாக ஒழித்த பாரதிய ஜனதா அரசுக்கு துணை போகும் அதிமுக அரசை அகற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் 8 வழிச்சாலை மூலம் விளைநிலங்களை அழிக்கும் திட்டம்
ஹைட்ரோ கார்பன் புதிய வேளாண் சட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என மக்களை பாதிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வரும் பாரதிய ஜனதா கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் ரோஹிணி தெரிவித்தார். விருதுநகரில் மக்கள் நீதி மய்ய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சியின் முதன்மை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான ராதிகா சரத்குமார் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக கொரோனா தொற்று பரவல் காரணமாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். தெப்ப உற்சவத்தின் கடைசி நாளன்று அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 7 சுற்றுகள் தெப்பக்குளத்தை சுற்றி வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். இதில் தெப்பக்குளத்தை சுற்றி அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து கோவிந்தா கோவிந்தா என்று மனமுருகி வழிபட்டனர். தெப்ப உற்சவத்தை ஒட்டி பௌர்ணமி கருட சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீப அலங்கார சேவையை தேவஸ்தானம் ரத்து செய்திருந்தது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாயில் இருந்து இன்று 10 காசுகள் உயர்த்தி 3.90 ரூபாய்க்காக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாய்க்காக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு 15 நாட்களாக விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடித்து வந்தது. இந்நிலையில் இன்று 10 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. இலவசம் வந்து யாருக்குமே பயனில்லைங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதியோட வெற்றிங்கிறது இலவசம் கொடுக்காம வாங்குறது. இலவசம் கொடுத்து வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி இல்லை, அதனால அவங்களுக்கு பலன் கிடையாது. அது இந்த இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை குறைக்கிறது. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலவசங்களை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம். இலவசங்கள் தேவையில்லை, இலவசங்களால் அதிக பயனடைகிறது அரசியல்வாதிகள் தான். பார்த்திங்கன்னா தூண்டில் மீட்டுற மீன் மாதிரி தான், இப்போ சின்ன புழு காசைப்பட்டு மீன் போய் மாட்டேங்குது. அது மாதிரி மக்கள் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கை இழந்துடுறாங்க. இலவசங்கள் என்பவை என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்காக கல்விக்காக மட்டும் இருந்தால் அது நிச்சயம் மக்களிடம் பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும். இலவசங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுறதோட அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பயன்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இலவசம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறாங்களே தவிர மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக கிடையாது. அது மக்களை வந்து சுயமாக சிந்திக்க கூட விடலை. அதனால் இலவசங்கிறது அரசியல்வாதிக்கு தான் பயன்படுது. இலவசங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இலவசம் கொடுக்குற அன்றைக்கி இது மக்களுக்கு பயனாக இருக்கும், ஆனால் அரசியல்வாதிக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இலவசங்கள்னால மக்கள் அன்னைக்கு பயனடைகிறாங்க, அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயனடைகிறாங்க. போடி பகுதியில் கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் போடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் நம்பெருமாள் தாயாருடன் சேர்த்தி சேவையை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர். பங்குனி தேரோட்ட விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விழாவின் முக்கிய நிகழ்வான சேர்த்தி சேவை நேற்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவமானது ஆடிப்பூர கொட்டகையில் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓத தொடர்ந்து கன்னிகாதானம் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் முன்னிலையில் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது.
புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட கீழ நான்காம் வீதி மரக்கடை முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பூக்களை எடுத்து ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் மாரியம்மனை தரிசித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பரிசல் துறை சாலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளத்தில் தெப்போற்சவ விழா நடைபெற்றது. இதில் சுவாமிகள் தெப்பத்தில் சுற்றி வந்து மீண்டும் பொதுமக்களுக்கு அமர்ந்து அருள் பாலித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலமுடு பகுதியை அடுத்த ஆலஞ்சோலை கிராமத்தில் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கூட்டாக வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் மும்மத ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் ஆலஞ்சோலை தூய லூர்து அன்னை தேவாலய குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் இந்து கிறிஸ்தவ பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தேர்தல் பணிகளுக்காக குஜராத் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 6 கம்பெனி ரிசர்வ் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 6 கம்பெனி ரிசர்வ் காவல்துறையைச் சேர்ந்த 500 மேற்பட்ட காவலர்கள் தமிழக காவல்துறையினருடன் இணைந்து மாவட்ட தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மயிலாடுதுறை தொகுதியில் 348 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த பணிகளை தேர்தல் பொது பார்வையாளர் ராஜகுமார் யாதவ் பார்வையிட்டார். மாவட்ட வருவாய் அலுவலர் எஸ் முருகதாஸ், தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜே பாலாஜி மற்றும் கட்சி முகவர்கள் முன்னிலையில் பெட்டிகளில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வரும் பெரம்பலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாவை உடனடியாக கைது செய்யக்கோரி ஆம்பூர் நகர செயலாளர் மதியழகன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கைது செய்யக்கோரியும் கண்டிக்க தவறிய ஸ்டாலின் மற்றும் திமுகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே ஆர் ஆசாவின் உருவபொம்மையை எரித்த 60 மேற்பட்டோர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரை ஆர் ஆசா விமர்சித்த விவகாரத்தில் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே முன் அனுமதி இல்லாமல் திடீரென 50 மேற்பட்டோர் அதிமுகவினர் ஆர் ராசாவை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவரது உருவ பொம்மையை சாலையில் வைத்துக் கொளுத்தினர். இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 20 பெண்கள் உட்பட 60 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் எதுமலை சாலை பிரிவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறப்பினையும் அவரது தாயையும் கொச்சைப்படுத்தி பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசாவை கண்டித்து பெண்கள் அமைப்பினர் 100 மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுவெளியில் அநாகரியமாக பேசும் திமுக ராசாவை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என பேசினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளர் மெய்யநாதனை ஆதரித்து பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் ராஜ்பிந்தர் சிங் கோல்டன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது, வழக்கு பதிவு செய்து மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் எதிர்க்கக்கூடிய பிரதான கட்சியாக திமுக இருப்பதால் அந்த கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தான் ஒரு விவசாயி என கூறிக்கொள்ளும் தமிழக முதல்வர் பழனிசாமி தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் நிலம் இல்லை என குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான சுகந்தன் என்பவர் சாலையில் உருண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராயபுரம் தொகுதியில் 7 கதிர்களுடன் கூடிய பேனா முனை சின்னத்தில் போட்டியிடும் அவர் பல்வேறு வாக்குறுதிகள் அடங்கிய பதாகையை மக்களிடம் கொடுத்தும் ஆதரவு திரட்டினார். வென்றாலும் தோற்றாலும் தம்மால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்வேன் என்று சுயேட்சை வேட்பாளர் சுகந்தன் உறுதியளித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயபாரதி முல்லிகாப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அங்கிருந்த பெண்களுடன் கும்மியடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் வையாவூர் களியனூர் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உள்ளிட்ட இதர கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்தார். அப்போது மீனவர்களுக்கு உதவியாக மீன் வலையை பின்னிக் கொடுத்து அவர்களிடம் உரையாடியபடி வாக்கு சேகரித்தார். நாமக்கல் பூங்கா சாலையில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கேபிபி பாஸ்கரை ஆதரித்து பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் உயர் வகுப்பைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 60,000 ரூபாய் தருவேன் என கூறி திமுகவினர் சாதி கலவரத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பிரச்சாரம் செய்தார். அப்போது வழிநெடுகிலும் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் தேங்காய் உடைத்தும் வரவேற்பு அளித்தனர். லியோனி பேசுகையில், தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ள சுதர்சனம் ஆளும் கட்சியின் எம்எல்ஏவாக சட்டசபைக்கு செல்வார் எனவும், திமுக மக்களுக்கு பயன் தரும் மரம் ஆனால் அதிமுக பயன் தராத முள்மரம் எனவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வேட்பாளர் அம்பேத்குமாரை ஆதரித்து மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சில நபர்கள் பஜார் வீதியில் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை வாகனத்தை தடுத்து நிறுத்தி, எப்படி எங்கள் பாமக தலைவரை பற்றி அவதூறாக பேசலாம் என்று கூறி தகராறு செய்தனர். உடனடியாக போலீசார் வந்து தகராறு செய்தவர்களை அப்புறப்படுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் பஜார் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காடுவெட்டி குருவின் மகள் தொடர்ந்து வாக்கு சேகரித்தார்.